ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோர் இன் ஹோமியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அக்யூட் சப்ரேட்டிவ் ஒட்டைட்டிஸ் மீடியா. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் அன் அக்யூட் சப்ரேட்டிவ் இன்ஃபெக்ஷன், மியூக்கஸ் இன் அ லைனிங் ஆஃப் த மிடில் இயர் கிளெஃப்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. லெஸ் தென் 3 வீக் டியூரேஷனில் இருந்தால் தான் அதை நம்ம வந்து அக்யூட் சப்ரேட்டிவ் ஒட்டைட்டிஸ் மீடியான்னு சொல்கிறோம். இப்போ இதோட ஏல்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா, யுஸ்டேஷியன் டியூப் இஸ் ஷார்ட்டர் அண்ட் ஹாரிசான்டல் டியூபாக இருந்தால் வரலாம். ரெக்கரண்ட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயும் வந்து ஒட்டைட்டிஸ் மீடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமன் கோல்ட் அண்ட் இன்ஃப்ளூவென்ஸா. அடினாய்டு என்லார்ஜ்மெண்ட் எப்போன்னு பார்த்தோன்னா, ஸ்லீப்ஸ் வித் அ மவுத் ஓப்பன் ஆர் மவுத் ப்ரீதிங் அந்த பேஷண்ட் பண்ணும்போது. அக்யூட் ஸ்டெப்டோடான்சிலைட்டிஸ், பாலிப் ஏதாச்சும் இருந்ததுன்னா பிளாக்கிங் த யூஸ்டேஷியன் டியூப். க்ரானிக் சைனசைட்டிஸ் இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ், நிமோனியா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூவென்சா, இக்கோலை அண்ட் கிராம் நெகட்டிவ் பேக்டீரியாஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா. ரூட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்த்தோன்னா, யுஸ்டேஷியன் டியூப் வழியா, அடினாய்ட் லிங்குவல் டான்சல்ஸ் வழியா, அப்படி இல்லைனா லிம்ஃபாட்டிக்ஸ் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகும். இதோட பேத்தோஜெனிசிஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்ஸ்ட்ரக்டட் யுஸ்டேஷியன் டியூப் வந்து அஃபெக்ட் ஆகுது. ரெக்கரண்ட் யூஆர்டி கேன் லீட் டு மைக்ரோபியல் கண்டாமினேஷன் வியாய் த யுஸ்டேஷியன் டியூப். ஸோ இந்த யுஸ்டேஷியன் டியூப்பில் வந்து செப்பரேட்டிவ் ஆர்கானிசம்ஸ் ஏதாச்சும் என்ட்ராயிட்டு, நேசல் ஃபேரன்ஜைட்டிஸ் ஆர் நேசல் அலர்ஜி மூலியமாக எப்படியாச்சும் உள்ளே போயிடுச்சுன்னா, டிம்பானிக் மெம்பரேனில் கன்ஜெஷன் ஆகும். அதனால பர்ஃபரேஷன், ஆஸ்பிரேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் நடக்குது. இதனால ஆர்கானிசம்ஸ் வந்து ரொம்ப வளர முடியும். இதோட பேத்தாலஜி பார்த்தோன்னா, இதுக்கு வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் ஆஃப் டியூப்லர் அக்லூஷன், கன்ஜெஷன், எக்ஸிடேஷன், ரெசல்யூஷன் அண்ட் காம்ப்ளிகேஷன். ஸோ டியூபல் அக்லூஷனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, யுஸ்டேஷியன் அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஏர் வந்து என்க்ராஜ்மெண்ட் அண்ட் எடிமா ஆஃப் த மிடில் இயர் கிளெஃப்ட் லைனிங் வந்து இருக்குது. ஸோ கால் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடுது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ரிட்ராக்ஷன் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன், டினிட்டஸ், இயர் ஃபுல்னஸ், இயர் லாஸ் அண்ட் இயர் ஏக் இருக்குது. ஏன்னா யுஸ்டேஷியன் டியூப் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறனால. அடுத்து வந்து ஸ்டேஜ் ஆஃப் கன்ஜெஷன். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மிடில் இயர் கிளெஃப்ட் லைனிங். இதனால் ஹைப்பரேமியா, சீரஸ் எக்ஸுடேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. சீரஸ் கலெக்ஷன் இன் த கேவிட்டி அண்ட் டிம்பானிக் மெம்பரேன் வந்து கன்ஜஸ்டட் ஆகுது. இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படின்னா, டெஃப்னஸ், டினிட்டஸ் அண்ட் ஃபீவர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸுடேஷன். இதில் நம்ம வந்து பியூரலண்ட் எக்ஸிடேஷன்ஸ் பார்க்கலாம். டிம்பானிக் மெம்பரேன்ஸ் ஆர் மோர் இன்டென்ஸ் அண்ட் பல்ஜ்ட், அக்யூட்லி கன்ஜஸ்டட், சென்டர் ஆஃப் த மெம்பரேன் மே பி ரப்சர்ட் பை இஸ்கீமிக் நெக்ரோசிஸ். இஃப் நாட் ட்ரீட்டட் ஏர்லி, பஸ் டிஸ்சார்ஜஸ் த்ரூ தி எக்ஸ்டர்னல் இயர் வரும். இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, எக்ஸசிவ் இயர் ஏக், ஃபீவர், மாஸ்டாய்ட் ப்ராசஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், மாஸ்டாய்டைட்டிஸ், பெயின், டெஃப்னஸ், கிளவுடிங் ஆஃப் இயர் செல்ஸ் டியூ டு எக்ஸிடேட் அண்ட் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் தி இயர்ஸ் ஆக இருக்கலாம். அடுத்து 4th ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் ஆஃப் ரெசல்யூஷன். இங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி எஃபெக்டட் ட்ரீட்மெண்ட். இப்போ இது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது கொஞ்சம் ரிசால்வ் ஆகிட்டே வருது. ஸோ டெண்டர்னஸ் இன் தி மாஸ்டாய்டு ஏரியா இருக்கும். இயர் ஏக், ஆனால் வந்து எல்லா சிம்டம்ஸும் கம்மி ஆகிட்டே வரும் பிகாஸ் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனால. ஸ்டேஜ் ஆஃப் காம்ப்ளிகேஷன் எப்போ நடக்கும்னா, இன்அடிக்வேட் ட்ரீட்மெண்ட், நோ ட்ரைனேஜ் ஆஃப் பஸ், இது என்ன ஆகும்னா டிசீஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி பெரியோஸ்டியல் லைனிங் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ ப்ரீ செப்பரேட்டிவ் ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் ஆஃப் ஹைப்பரீமியா. ஏன்னா வந்து நம்மளுக்கு பாக்டீரியா அஃபெக்ட் ஆகிறனால செப்சிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஃபீவர் இருக்கும். ஸோ ப்ரீ செப்பரேட்டிவ் ஸ்டேஜில் வந்து கார்ட்வீல் அப்பியரன்ஸ் பார்க்க முடியும். இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இயர்ஏக், ஃபீவர், டிஸ்சார்ஜ் அண்ட் ஒட்டேல்ஜியா இருக்கும். ட்ரீட்மெண்ட் என்னென்னா, ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கலாம். ஹோமியோபத்திக்லி மர்க்சால், டெலீரியம், நேட்ரம் செல்ஃப், கேலிமியூர், கேப்சிகம், பெல்லடோனா, இது எல்லாமே எடுக்கலாம். சாமமில்லாவும் எடுக்கலாம் இயர் ஏக்குக்கு. இதுதான் அக்யூட் ஏஎஸ்ஓஎம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.